இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி தாயாம் திரு அவை 2 மறைசாட்சியர்களுடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. பிரான்சு தேசத்தில் பிறந்த கிறிஸ்பியன் மற்றும் கிறிஸ்பீனியன் அப்படி என்று சொல்லப்படுகிற இரு சகோதரர்கள். பிரான்சு தேசத்தில் பிறந்து இவர்கள் சாதாரண எளிய செருப்பு தைக்கும் வேலையை செய்து வந்தார்கள் என்றும், அவர்கள் அதில் கிடைத்த வருமானத்தை வைத்து கொண்டு இயேசுவை பற்றி தாங்கள் வாழ்ந்த இடங்களில் அறிவித்து வந்தார்கள் என்கிற ஒரு காரணத்திற்காக அப்பொழுது வேத கலாபணி நேரம், கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய ஒரு நேரம், பல மக்கள் இவர்களுடைய போதனையால் கிறிஸ்துவ மதத்தை தழுவி கொண்டிருந்த ஒரு காரணத்தினால், அப்பொழுது இருந்த அரசன் மேக்சிமியன் என்று சொல்பவன் இவர்களை வேத கலாபணிக்கு உட்படுத்துகிறான், கொடுமைப்படுத்துகிறான், கொதிக்கிற மெழுகில் இவர்களை போட்டு கொல்ல முயற்சி செய்கிறான். அதற்கு பிறகு பல நாட்கள் குளிர்ந்த நீரில் இவர்களை நிற்க வைத்து கொடுமைப்படுத்துகிறான். பிறகு விலங்குகளுக்கு இட்டு இவர்களை கொலை செய்ய முயற்சி செய்கிறான். எதிலுமே இயேசுவின் மீது வைத்திருந்த விசுவாசத்தில் சற்றும் குறையாமல் அரசனுக்கு அவர்கள் கீழ்ப்படிய மறுத்த ஒரு காரணத்தினால் கடைசியில் பல்வேறு சித்திரவதைக்கு உட்படுத்தி இவர்களை கொலை செய்தான் என்று இவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, துன்பங்கள் வருகிற நேரத்தில், வேதனைகள் வருகிற நேரத்தில் நாம் இயேசுவை மறந்து விடுகிற அல்லது மறுதளிக்கிற செயல்களில் ஈடுபடுகிறோம். இந்த இரண்டு சகோதரர்களுடைய பரிந்துரையால் விசுவாசத்தில் உறுதியோடு நிலைத்திருக்க இன்றைக்கு இவர்களுடைய பரிந்துரையை நாடி மன்றாடுவோம். அன்புமிக்கவர்களே, இன்னும் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முடிவுக்கு வரவில்லை. இன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உணவிற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் பராமரிப்பிற்காகவும் இறைவன் உதவிட வேண்டும். இரு நாட்டின் தலைவர்களுடைய கல்லான இதயங்கள் இந்த மக்களுக்காக மாறிட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து மன்றாட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, 2-3 நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு செய்தி ஒன்று வாசித்தேன். உலக நாடுகளில் மிக அதிக பொருட்செலவில் கட்டப்பட்ட வீடுகள் அப்படி என்கிற ஒரு தலைப்பு. அதில் மில்லியன் கணக்கில், அதாவது கோடிக்கணக்கில் செலவு செய்து வீடு கட்டியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் அந்த வீட்டை கட்டியவர்கள் அந்த வீட்டிற்குள்ளே செல்ல முடியாத ஒரு சூழல். அவ்வளவு பொருட்செலவு செய்து ஏன் மதியினமாக இந்த வீடுகளை கட்டினார்கள் அப்படி என்று எனக்கு தோன்றியது. அன்புமிக்கவர்களே, இந்த மண்ணுலகளை இறைவன் நமக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இந்த மண்ணுலகளை நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் இயேசுவனுடைய சீடர்களாகவும் வாழ வேண்டுமென்றால் 2 நற்பண்புகள் நமக்கு இருக்க வேண்டும் என்று இறைவன் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமக்காக கூறுகிறார். நல்ல ஊழியன் அல்லது நல்ல பணியாளன் என்பவன் தலைவர் தன்னுடைய வீட்டிற்கு வருகிற பொழுது முன்மதியோடு ஆயத்தமாக இருந்து அறிவார்த்தமாக அவருக்கு பணிவிடை செய்பவனே உண்மையான ஒரு பணியாளன். தலைவன் வர காலதாமதம் செய்கிறார் என்று நினைத்து கொண்டு அங்கிருக்கிற பணியாளர்களை அடித்தும் மிரட்டியும் அல்லது தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியும் வாழ்கிற பணியாளனை தலைவர் வந்து தண்டிப்பார் அப்படிங்கிற செய்தியை இறைவன் நமக்கு சொல்லுகிறார். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும் என்கிற செய்தியையும் இறைவன் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். அப்படி என்றால் இறைவன் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன? இயேசுவினுடைய சீடர்களாய், கடவுளுடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது இந்த உலகம் நிலையற்றது என்கிற ஒரு எண்ணத்தோடு முன்மதியோடு கடவுள் நமக்கு எப்போ வேண்டுமானாலும் அழைப்பை கொடுப்பார். இறைவன் வருகிற பொழுது, நம்மை அழைக்கிற பொழுது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற முதல் செய்தியை இறைவன் தருகிறார். இந்த மண்ணுலகம்தான் நிலையானது, இதில் உள்ள பொருட்களும் இதில் உள்ள உறவுகளும் தான் எனக்கு நிச்சயம் என்று நினைத்து வாழ்கிற பொழுது கடவுள் சொல்லுகிறார், இவைகள் நிச்சயம் அற்றவை, மாறாக நிலையான ஒன்று உங்களுக்கு உண்டு என்றால் அது விண்ணக மட்டுமே என்கிற அழுத்தமான செய்தியையும் தருகிறார். புனித தொன்போஸ்கோருடைய மாணவனாக இருந்த தோம்னிக் சாவியுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவார்கள். அதாவது அந்த புனித குழந்தை எப்படி ஆயத்தமாக இருந்தார் என்று, அவர் விளையாடி கொண்டிருந்த பொழுது தொன்போஸ்கோ அந்த புனித தோம்னிக் சாவி இடத்துல 12 வயது சிறுவன் அவரிடத்தில் சென்று, தோம்னிக் சாவியோ, இறைவன் இன்னும் 5 நிமிடங்களில் உன்னை அழைத்து கொள்ளப் போகிறார், நீ இறக்க போகிறாய் அப்படி என்று தெரிந்தால் நீ என்ன செய்வாய் அப்படி என்று கேட்கிற நேரத்தில், நாம இருந்தால் என்ன சொல்லியிருப்போம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனால் தோம்னிக் சாவியோ சொன்னார், தந்தையே, இறைவன் என்னை இன்னும் 5 நிமிடங்களில் அழைப்பார் என்று தெரிந்தால் நான் தொடர்ந்து விளையாடி கொண்டிருப்பேன்,
என்னுடைய ஆத்துமா அவரிடத்தில் செல்லுவதற்கு தயாராக இருக்கிறது அப்படி என்று சொன்னாராம். காரணம், மாசு மறுவற்ற பாவம் இல்லாத, உறவுகளில் பிணக்கு இல்லாத, அல்லது இந்த மண்ணுலக பொருட்கள் மீதும் இந்த மண்ணுலக உறவுகளின் மீதும் பற்றில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு காரணத்தினால தான் இறைவன் என்னை எப்பொழுது அழைத்தாலும் மகிழ்ச்சியோடு செல்வேன், என் ஆத்துமா தயாராக இருக்கிறது என்று சொன்னாராம். அன்பு மிக்கவர்களே, இதே கேள்வியை இறைவன் நம்மிடத்தில் கேட்டால் நாம் தயாராக இருக்கிறோமா? எதை தேடி நம்முடைய இதயம் ஓடும், அல்லது எதை சரி செய்ய நம்முடைய எண்ணம் சிந்திக்க தோணும் அந்த நேரத்தில் என்பதை ஆராய்ந்து, இதயத்தில் தூய்மை உள்ளவர்களாய் எப்பொழுதும் இறைவனுடைய அழைப்பை ஏற்க தயாராக ஆயத்தமாக இருக்க இறைவனிடத்தில் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். இரண்டாவது ஒரு கருத்தாக, இன்றைய உலகில் இயேசுவின் சீடர்களாய் கடவுளுடைய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டுமென்றால் இறைவன் சொல்லுகிற இரண்டாவது முக்கிய குணநலன், அறிவாளியாக நாம் இருக்க வேண்டும். வெறும் ஆயத்தமாக இருப்பதால் மட்டுமே நாம் விண்ணகம் சேர்ந்து விட முடியாது. கால சூழல்களுக்கு ஏற்ப அறிவார்த்தமாக, அறிவுள்ளவர்களாக, ஞானம் நிறைந்தவர்களாக இந்த மண்ணுலக செல்வங்களை பயன்படுத்தி விண்ணுலக அழியாத செல்வத்தை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு முன்மதியோடும் அறிவு உடையவராகவும் நான் இருக்க வேண்டும் என்பதையும் இறைவன் இன்றைக்கு எடுத்து சொல்லுகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த மண்ணுலகில் மகிழ்ச்சியாக இருப்பது, எல்லோருக்கும் உதவி செய்வது, எல்லா நேரத்திலும் இறைவனை போற்றி புகழ்வது என்று கடவுளுக்குரிய குணநலன்களோடு நம்ம வாழுகிற பொழுது நாமும் ஆயத்தமாக இருக்கிறோம், நாமும் அறிவுள்ளவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக இப்படி இருக்கிற ஒரு சூழலில் விண்ணகத்தை பரிசாக பெற்று கொள்வோம் என்கிற மன உறுதியோடு இறைவனுடைய திருமுன்னிலையில் அறிவுள்ளவர்களாகவும் முன்மதி உள்ளவர்களாக வாழ இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.